சந்திராதித்ய சுலோச்சனம் மம குரும் க்ஷீராப்தி கன்யாசுதம் சூத்ரானந்த்ர சமந்த்ர தந்திர விதுஷாம ஜான விச்சேதனம் தம் சாட்சாத் பரவாசுதேவ சரணத்வம் த்வாம் புஜாச்சாபரம் பக்தானந்த குணப்ரதம் விகனசம் நித்யம் பிரபத்தே விபும் ஸ்ரீமதசே விகனச மகாகுரவே நம. பிரம்மாதிபிரசுரவரைநியதம் பிரபாதே வந்தியோ ரதாங்க சரசீருகமத்தியசின்ஹௌ தேயௌ சதா விவித துக்கஹரே சுரம் யௌ ஸ்ரீ ஸ்ரீநிவாச சரணௌ சரணம் பிரபத்யே. மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றுத் தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பொதருமா போலே நீ பூவை பூவண்ணாவும் கோயில் நின்றிங்கனே கோம் போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியாரானவர் அந்த எம்பெருமான் கண் விழித்து விட்டான், வரங்களையெல்லாம் அருக்கடம் செய்வதற்காக வரப்போகின்றான். ஆகவே அந்த எம்பெருமானை அந்த பள்ளியறை கட்டிலிருந்து சிம்மாசனத்திற்கு எழுந்தருள வேண்டுகின்றாள். அவனுடைய நடை அழகை இங்கே அனுபவிப்பதாக இந்த பாசுரத்திலே சொல்வார்கள். மாரி எப்படி அவன் நடந்து வர வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறான் என்றால், மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும், அந்த மாரி மலை முழஞ்சில் மலை முகட்டிலே குகையிலே சிங்கமானது உறங்கி கிடக்கின்றது. அந்த உறங்கி கிடக்கின்ற சிங்கமானது எழுந்து வரும்பொழுது எப்படி இருக்கும் என்றால், சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து தீ போன்ற பார்வையை கக்குமாம், அப்படி தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி, அப்படி பிடரிகள் எல்லாத்திலும் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் சிலிர்க்கும் விதமாக சிலிர்த்து கொண்டு ஒரு கர்ஜனை செய்து கொண்டு அந்த சிங்கமானது எழுந்து வருகின்றது. வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, அப்படியான ஒரு கர்ஜனை முழங்கி புறப்பட்டு, போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, அப்படியாக நீ சிங்கம் போன்றவன். அங்கே முன்பாசுரத்திலே இளம் சிங்கம் யசோதை இளஞ்சிங்கம் என்று வர்ணித்தாள் ஆண்டாள் நாச்சியார். அதையே இங்கும் அந்த எம்பெருமான் சிங்கமாக இருக்கின்றான், அவன் நரசிங்கனாகவும் அவதித்தான் அல்லவா, அப்படி அந்த சிங்கமாகவே அந்த எம்பெருமானை வர்ணிக்கின்றான். அப்படி அந்த மாரி முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கமானது அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துறது மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா என்று, நீ அப்படியாக அந்த சிங்கம் எப்படி சிலித்து கொண்டு தன்னுடைய பிடரையெல்லாம் சிலித்து கொண்டு கர்ஜித்து கொண்டு வருகிறதோ, அப்படியாக நீ மிகவும் வீரம் மிக்கவனானவன் அல்லவா, ஆகவே அப்படியாக நீ எழுந்து வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றான். வேரி மயிர் பொங்க எப்பாடும் பெருந்து மூரில் முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றுங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சங்காசனத்திலிருந்து, அரசர்கள் எல்லோரும் அந்த சிங்காசனத்தில் இருந்தால்தான் அவர்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தையானது மிகவும் சாகியமாக இருக்கும், அதுதான் சட்டத்திற்கு உட்பட்டது தர்மத்திற்கு உட்பட்டது. அதற்காகவே ஆண்டாள் நாச்சியார் சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ என்று பிரார்த்திக்கின்றான். அப்படி அந்த சிங்காசனத்திலே எழுந்தருள் இருந்து மன்னன் தீர்ப்பு சொன்னாதான் அது வந்து சட்டமாகும், அதுதான் அந்த அந்த அதனுடைய சட்டம்தான் செயல்படும் என்பதாக அந்த இது அந்த காலத்திலே அந்த ஒரு தர்மமானது கடைபிடிக்க வேண்டது. அப்படி சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய், நீ யாம் என்ன எதற்காக வந்திருக்கின்றோம் என்கின்ற காரியத்தை ஆராய்ந்து அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அப்படியே தான் உன் பாடல்களிலும் உனக்கு எது எனக்கு ஹிதமோ அதையே அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்று சாதித்தாள் ஆண்டனாச்சியார். அதே போல்தான் இந்த பாசுரத்திலும் சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய், நாங்கள் என்ன காரியத்திற்காக வந்திருக்கின்றோம் என்பதை உனக்கு தெரியும், அப்படி அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும், நீ வந்து அப்படியான ஒரு எங்களுடைய எண்ணங்களையும் நீ பூர்த்தி செய்ய வேண்டும், ஏனென்றால் உன்னுடைய அந்த சரணத்தையே எப்பொழுதும் நம்பி இருக்கின்றோம், எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, இருந்தாலும் இந்த பூவிலகிலே நாங்கள் வாழ்வதற்கு ஏதேனும் சில பொருட்களும் சில ஒரு விதமான சௌகரியங்களும் தேவைப்படுகின்றன, அதனை நாங்கள் வந்து உன்னிடம் சொல்லி
கேட்க முடியாது. மிகப்பெரியன் அல்லவா நீ, மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன். நாங்கள் கேட்பதெல்லாம் மிகவும் சிறிந்த சிறியதான விஷயங்கள். அதையெல்லாம் உங்களிடம் கேட்பதற்கு எங்களுக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் கேட்க மாட்டோம், எதையும் உங்களிடம் நாங்கள் கேட்க மாட்டோம். நீயே ஆராய்ந்து அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அது அப்படிதான். எம்பெருமானும் பரம கருணையானவன். அவன் முக்தியை மட்டும் அருபவன் அல்ல, தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த மோட்சம் என்ற சக்தி அந்த பதத்தை அவன் அருளுவதும் போதே அவன் தர்ம அர்த்த காம மோட்சம் என்ற நாளையும் சேர்த்துத்தான் அந்த எம்பெருமான் அருள்புகின்றான். அதாவது தர்மம், நாம் நன்றாக இந்த உலகிலே வாழ்வதற்கு தர்ம வழியிலே நடப்பதற்கான அந்த சௌகரியங்களும் அந்த எம்பெருமானே நமக்கு வழிநடத்தி காட்டி நாம் தர்ம வழியில் நாம் அவரிடம் சரணடைந்து விட வேண்டும். அப்படி சரணடைந்து விட்டால் நாம் தர்ம வழி நடப்பதற்கு அவன் அனுகூலமாக இருந்து அனுகிரகம் செய்கின்றான். நாம் மிகவும் வைராக்கியமாக தர்மத்தை தான் கடைபிடிப்பேன் என்று இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவன் நாம் தர்ம வழியிலே நடப்பதற்கு அனுகிரகம் செய்கின்றான். அப்படி தர்மத்தை அருள் புரிகின்றான். தர்ம அர்த்த அதன் மூலமாக வரக்கூடிய அந்த பொருள் சம்பாத்தியத்தையும் நமக்கு மிகவும் யதேஷ்டமாக மகாலட்சுமியை அனுகிரகம் செய்கிறாள் அல்லவா தாயாக இருந்து. ஆகவே அப்படிப்பட்ட செல்வங்களையும் நமக்கு அர்த்தத்தையும் அனுகிரகம் செய்கின்றான். காமம் என்பதான இன்பங்கள், இந்த உலகத்திலே என்னென்ன சௌகரியங்கள் இருக்கிறதோ அதற்காக தானே எம்பெருமான் நமக்கு உலகத்தை படைத்திருக்கின்றான். நாம் உயிர்கள் எல்லாம் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசை. அப்படி இருக்கும் பொழுது அவன் நமக்கு இன்பத்தை கொடுப்பாமல் இருப்பானா? ஆனால் நாம் காமத்தை தேடி போகக்கூடாது, அந்த இன்பத்தை அதுவாக வர வேண்டும். அப்படி நமக்கு அந்த கொடுக்கக்கூடிய இன்பத்தையும் அவன் கொடுக்கின்றான். காம அர்த்த தர்ம அர்த்த காமம் என்பதான மூன்றையும் கொடுத்து மோட்சம் என்பதான கடைசியிலே அந்த மோட்சோபதாத உபாயத்தையும் நமக்கு அருள் புரிகின்றான் அந்த எம்பெருமான். அதையே ஆண்டாநாட்சியார் இங்கே பிரார்த்திக்கின்றான். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ. அப்படியாக இந்த பூமியிலே ஜீவித்திருப்பதற்கு என்னென்ன சௌகரியங்கள் வேணுமோ அதையெல்லாம் நீயாகவே அருள் வேணும், நாங்கள் கேட்க மாட்டோம், நீயாகவே அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றான். அப்படியே நாமும் எம்பெருமானை அவனை முழுவதுமாக சரணடைந்து பிரார்த்திப்போம். நமக்கு வேண்டக்கூடிய எல்லாவற்றையும் அவனே நமக்கு அருள் புரிவான். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.